அது ஏழரை சனி கம்ப்ளீட் ஆகலை, அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு. இரண்டாம் சுற்று உள்ளவங்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு அடையாளம் தான் அந்த சனி செகண்ட் ஹவுஸில், அது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. ராகு கேது இந்த வருஷத்தோட பிகினிங்ல 9வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் இருக்கிறது, பெரிய அட்வான்டேஜ். சகாயஸ்தானங்கள் உங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து தடை பண்ணாமல் கொண்டு போகும். ஆனால் இந்த டிரான்சிட் நடக்க போது ராகுவும் கேதும் இடம் மாறுவாங்க. அவங்க எப்போ மாறானா மார்ச் மாசத்துல. இந்த மார்ச் மாசம் மாறும்பொழுது சனியோட கேதுவும் ராகு அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு 8வது இடத்துல பொசிஷன் ஆவார். சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லைன்னா இந்த ராகு கேது டிரான்சிட் எந்த வகையிலும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த 8th ஹவுஸில் ராகுவும் செகண்ட் ஹவுஸில் கேதுவும் அதுவும் சனியோட சேர்ந்த கேது, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா சில ட்ரபிள்ஸ் இந்த ஃபேமிலி லைஃப்ல வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குரு ஜென்மத்தில் இருக்கிறதா, எப்பவுமே குரு இருக்கிற வீடு, நம்ம ஏற்கனவே சொன்னதா, குரு இருக்கும் வீட்டுக்கு பலன் பெருசா இருக்காது. ஆனா குரு பார்வை வந்து நிவர்த்தியை கொடுக்கும். இப்போ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கறத வந்து கல்யாணமான குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்பம், அல்லது நீங்க தனி குடும்பம் இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலி லைஃப்ல சின்ன சின்ன பாதிப்புகள், சனி கேது, ஹெல்த், மணி ஆர் ஃபேமிலி ஆர்குமெண்ட்ஸ். 7th ஹவுஸ்ல குருவுடைய பார்வை நேராக போய் விழுது. அது திருமணத்துக்காக காத்து இருக்கவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணின பிறகு சில மனக்குழப்பங்களும் சில மனக்கசவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தை எச்சரிக்கையாக தேர்வு செய்வது மிக அவசியம். வேலையில் எப்படி இருக்கு, வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பத்துக்கூடிய கிரகம் வந்து சூரியன். ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து இடம் மாறிட்டே இருக்கும். அந்த சூரியனை எப்பெல்லாம் குரு பார்வையிடுறாரோ அப்பெல்லாம் வேலையில் மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வருடத்துடைய தோக்கம் எடுத்தீங்கன்னா சனி சூரியன் வந்து ஒன்னா செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. இந்த இடம் வந்து சூரியனுக்கு ஆதாயமானா கிடையாது. ஆனால் சூரியன் மீனத்துக்கு உள்ள நுழைவார். அதாவது தை மாதத்தில் மகரத்திலையும் மாசி மாதத்தில், தை மாசி பங்குனி, அந்த பங்குனி மாதத்தில் தான் சூரியன் வந்து மீனம்ல இருப்பார். அந்த மீனத்தில் சூரியன் இருக்கும்பொழுது குருவுடைய பார்வை நேராக மார்ச் மாதம் 15th ஏப்ரல் 15th குருவுடைய பார்வை சூரியன் மேலே விழும். இந்த காலம் உங்களுக்கு சூரியனுடைய யோகம், ஒரு வேலையில் மாற்றம், ஒரு வேலையில் முன்னேற்றம், சுபகாலம், வருமானத்தில் அது அதிகமான வருமானம், இடம் மாற்றம், இந்த பலன்கள் எல்லாம் த்ரூ பண்ணி கொடுக்கும். இது வந்து அந்த வருஷத்தில். அப்போ இந்த சூரியன் அடுத்த நகர்வு ரொம்ப ஃபேவராக எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மறுபடியும் வரும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் சூரியன் வந்து உங்கள் வடக்கு திசையில் வருவார். சிம்மம், கன்னி, துலாம் இந்த டைரக்ஷனில் வரும்போதும் அது ஃபேவராக இருக்கும். ஸோ விருச்சிகம்மை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பலன் தான் நமக்கு வந்து தெரியுது. குரு முழுக்க முழுக்க சாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை. லாஸ்ட் இயர் விரயத்தில் இருந்த குருவுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் ஃபுல்லாக செலவாக இருக்கும், இந்த வருஷம் ஓரளவுக்கு செலவும் வரும், கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குருவுடைய பார்வைகளில் உண்டு. ஏன்னா குரு பார்வை கடகத்திலையும் விழுது. கடகம் வந்து விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் 9வது வீடு. அந்த 9வது வீட்டுக்கு குரு பார்வைப்பட்டால் கௌரவம், தந்தையால் உங்களுக்கு வந்து ஆதாயம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது.